யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலட்சுமி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றில் இருக்க இலக்கண பகுதியான மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சொற்களை எழுதொலிகளால், சொற்கள்ங்கிறது எழுத்தொலிகளால் ஆனவைன்னு சொல்கிறாங்க. ஆவை நம்ம ஒலிப்பதற்கு இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கணும். அதற்கு சொற்கள் வந்து முதலிலும் இறுதியிலும் ஒலிக்கும் எழுத்தொலிகள் காரணமாக அமையுது. சொற்புணர்ச்சியில் முதற் சொல்லியோட இறுதி இறுதி எழுத்தும் வரும் சொல்லோட முதல் எழுத்தும் சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் இடத்துல வரும் எழுத்துக்கள் எவை எவைன்னு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காவிரி, டமாரம், ரெக்கை, பாவை, ராக்கி, கோதை, டப்பா போன்ற சொற்களில் தமிழ் சொற்களில் எவை எவன்னு அறிய முடியுதா அப்படின்னு பார்த்தா, இதில் காவிரி, பாவை, கோதை ஆகியவை தமிழ் சொற்களாக இருக்கு. இதே டமாரம், ரெக்கை, ராக்கி, டப்பா ஆகியவன பிறமொழி சொற்கள் தான். எனவே தான் சொற்களில் தமிழ் மொழிக்கு உரியவை, பிற மொழிக்கு உரியவை எவை எவைன்னு அறிந்து பயன்படுத்த வேண்டும். இதற்கு சொற்களோட எழுத்தின் வருகை குறித்து நம்ம அறிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் 22 சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்து 12 சொல்ல முதல்ல வரும். மெய்யெழுத்துக்களை தனி மெய் வடிவில் சொல்லுக்கு முதல்ல வருவதில்லை. அவை உயிரெழுத்தோடு சேர்ந்து தான் உயிர்மை வடிவையே மொழிக்கு முதல்ல வருது. மெய்களில் இப்போது இந்த 10 வரிசைகள் தான் உயிர்மை வடிவங்களாக வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க, ங, சா, ஞ, தா, நா, பா, மா, யா, வா. ஞனம் என்ற சொல்லில் மட்டுமே ஞா மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே ஞா முதல்ல வராது. இதே டா, ரா, டா, நா, ரா, லா, 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 ரா, நா என்னும் 8 எழுத்துக்களும் முதல்ல வரதில்லை. இந்த எரள வளல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் யா இல்லாமல் மிச்சம் 5 எழுத்துமே வராது. கசர தபரில் வந்து டாவும் ராவும் வராது. ஞனன நம்ம நல்ல நா மட்டும் 2 நாவும் வராது, ஓகேங்களா. ஆயுத எழுத்தில் சொல்ல முதல்ல வராதுன்னு சொல்கிறாங்க. குரல் என்னும் சொல்லை இக்கு கூட்டல், ஊ கூட்டல், இரு கூட்டல், ஆ கூட்டல், இல்லைன்னு பிரிக்கலாம். சொல்ல முதல்ல வர உள்ள கூங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. கூ அப்படி எழுதலாம் இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கும்போது இக்கு என்னும் முதல் எழுத்தே சொல்லின் முதலாக வருவதை நாம் அறியலாம். இங் என்னும் இங்குங்கிற மெல்லின மெய்வீதம் என பொருள் தரும். அப்போது ஞனம் என்னும் சொல் மட்டுமே முதல்ல வரும். இந்த சொல் தனியாகவும் வராது. ஆ, இ, ஏ, ஊ என சுட்டெழுத்துக்களுடன், ஏ, யா என்ற வினா எழுத்துக்களுடன் மட்டும்தான் வரும். அங்ஞனம், இங்ஞனம், எங்ஞனம், யாங்கனம், உங்கனம் அப்படி தான் வரும். தற்கால தமிழில் இவற்றின் பயன்பாடு அரிதாக தான் இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணுறல அப்படிங்கிறாங்க. உங்கனம் என்பது தற்போது தமிழகத்தில் வழக்கிலே இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தியிருக்காங்க. இன்றும் இலங்கை தமிழர் உங்கு, உங்கனம் போன்ற சொற்களை பயன்படுத்திட்டு வராங்க. இவ்விலக்கண வரையறைகளை அனைத்தும் எழுத்து மொழிக்கானவை அன்றி பேச்சு மொழிக்கானவை இல்லைன்னு சொல்கிறாங்க. மேற்காட்டிய 22 எழுத்துக்கள் நீண்ட காலம் நீங்களாக உள்ள பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வந்தால் அவை தமிழ் சொல்லாக இருக்காது, பிற மொழி சொற்களாகவோ அல்ல ஒலிபெயர்ப்பு சொற்களாகவோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள்னு பார்த்தா இப்போ உயிரெழுத்தில் 12, மெய்யெழுத்தில் 10, எத்தனை மொத்தம்னா 22. மொழி இறுதி எழுத்துக்கள்னு மொத்தம் 24 இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துக்களில் எதெல்லாம் இறுதியில் வரும்னா, இந்த ஞனன நமன இருக்குல்ல, அது எரள வளல இருக்கு இல்லையா, அது வரும். ஞனன நமன அதில் வந்து இந்த மட்டும் ஞா மட்டும் வராது, காக்க எடுத்து வரும் இல்லையா, ஞா அது மட்டும் வராது. கசட தபரங்கிற ஆறும் வராது. இங்குங்கிற மெல்லினமையும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. பழைய இலக்கண நூலாரான மொழி இறுதி குச்சியழுகிற எழுத்துக்களையும் சேர்த்துக்குவாங்க. இங்கு, இந்து, இவ்வு மூன்றும் பழைய இலக்கிய வழக்கின் சொல்லின் இறுதி எழுத்துக்களாக வந்துள்ளன. ஆயினும் இன்றைய வழக்கில் இவை சொல்லுக்கு இறுதி எழுத்தாக வரவதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 11, குச்சியழுகிற எழுத்து 1, மொத்தமாக 24 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழியோட இறுதியில் வரும். புணர்ச்சி, நாம் பேசும்போது சில சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி ஒரு சொல் போலவே பேசுகிறோம். எழுதும் போதும் அவ்வாறே எழுதுகிறோம். தமிழரசி, நாட்டுப்பண்பு ஆகிய இச்சொற்கள் ஒளிவ சொல் வடிவம் உடையனன்னு சொல்கிறாங்க. ஆயினும் இவை 2 சொற்களை சேர்க்கதாக உள்ளது. புணர்ச்சினா 2 வருமொழியின் முதலும்
நிலைமொழி சாரி இப்போது முதலில் நிற்கும் சொல்லை நிலமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, நிலைமொழியோட இறுதியில் சேரும் வருமொழியோட முதல் எழுத்து ரெண்டும் புணர்கிறது தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணைவதே புரட்சின்னு சொல்லுவாங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியனுன்னு நமக்கு தெரியும். அடுத்து உயிரிரோ மெய்யிரோ, நிலைமொழியில் இறுதியில் எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் எழுத்தாக இருந்தால் அதை உயிரிருன்னு சொல்கிறாங்க. நிலைமொழி இறுதியில் எழுதும் மெய்யாக இருந்தால் அது மெய்யிருன்னு சொல்கிறாங்க. இப்போது மணி கூட்டல் இல்லைன்னு இருக்குல்ல, இன்னும் எப்படி பிரிப்பாங்க, இன்னும் கூட்டல் ஈன்னு பிரிப்பாங்க. அப்போது இது மணி மாலை, ஏன்னா ஈ தானே கடைசியாக, ஈயும் மாவும் தானே சேர்ந்துருக்கு. அப்போது இது உயிரிரோ. இப்போது பொன் வண்டுன்னு பிரிக்கிறாங்க. இப்போ வண்டு எப்படி பிரிப்பாங்க, இவ்வு கூட்டல் இன்னுன்னு, இவ்வு கூட்டல் ஆன்னு பிரிப்பாங்க. அப்போ இன்னும் இவ்வும் தானே சேருது. அப்போது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெய்யிருன்னு சொல்கிறாங்க. உயிர் முதல் மெய் முதல், வருமொழி முதல் எழுத்தும் உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் உயிர் முதல் எனப்படும். வருமொழி முதல் எழுத்தில் உயிர்மையாக இருந்தாலும் அது முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல்னு அழைக்கப்படும். இப்போது வாழை கூட்டல் இலைன்னு இருக்குன்னா வாழை இலை, ஏன்னா ஈ தான் இருக்கு. இப்போது தமிழ் நிலம் அப்படிங்கும்போது நிலத்தில் இன்னும் ப்ளஸ் இன்னும் கூட்டல் ஈன்னு பிரிக்கிறாங்க. அப்போ இன்னில் தானே ஃபஸ்ட்டு வருது. அப்போ தமிழ் நிலம்னு சொன்னாலும் மெய் தான் முதல்ல வருது, அதனால் அது மெய் முதல்னு சொல்கிறாங்க. எழுத்துக்கள் அடிப்படையில் புணர்ச்சி, சொல் புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை நான்கு விதமாக பிரிக்கலாம். சரிங்களா, இப்போது அடுத்து இதுக்கான எடுத்துக்காட்டு உயிர் கூட்டல் உயிர் அப்படின்னா மலை கூட்டல் அருவினா ஐ கூட்டல் ஆ, மெய்ப்ள மெய் கூட்டல் உயிர்னா தமிழ் கூட்டல் அன்னை இல்லு ப்ளஸ் ஆ, உயிர் கூட்டல் மெய்னா தென்னை கூட்டல் மரம் ஐ கூட்டல் அம் இம், மெய் கூட்டல் மெய்னா தேன் கூட்டல் மலை இன்னு கூட்டல் இம்னு வருது. இப்போது சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சினா இலக்கண வகையால் சொற்கள் நான்கு வகைப்படுது, அவற்றுள்ள இடைச்சொல் உரிச்சொல் பெயரையும் வினையையும் சார்ந்தே வருது. அவ்விரு சொற்களும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்கள் புணர்ச்சியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பெயர் கூட்டல் பெயர்னா கனி கூட்டல் சாறு, பெயர் கூட்டல் வினைனா தமிழ் கூட்டல் படி, வினை கூட்டல் வினைனா நடந்து கூட்டல் செல், வினை கூட்டல் பெயர்னா படித்த கூட்டல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா படித்தங்கிறது ஒரு வினை. இப்போது புணர்ச்சி என்பது எழுத்துக்களை சந்திப்பதாகவும் சொற்களை சந்திப்பதாகவும் அமையுது. எனவே எழுத்துக்களும் சொற்களும் ஒலிக்கூறுகளாகவும் பொருள்கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்ச்சியை தான் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போது குற்றியலுகர ஈறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பெழுத்துக்கள்லாம் ஆயுதம் வந்து சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. குற்றியலுகரும் நுந்தனை தவிர குற்றியலிகரமும் இக்காலத்தில் சொல்லின் முதலில் வரா, ஆயினும் குற்றியலுகரத்தின் ஆறு வகைகளில் சொல்லின் இறுதியில் வருதுன்னு சொல்கிறாங்க. குற்றியலுகர ஈற்றோடு வரும் நிலைமொழி குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழின்னு சொல்கிறாங்க. இப்போது வீடு கூட்டல் இல்லைன்னு அப்படி சொல்லுவாங்க, வீடு இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்களா, இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஏன்னா டூங்க இப்போ என்னென்னா வீடு கூட்டல் இல்லைன்னு தான் இருக்குது. அப்போது இது நெடில் தொடர் குற்றியலுகரம். முரடு கூட்டல் காலை, முரடுங்கிறன உயிர் தொடர் குற்றியலுகரம், அப்போ முரட்டு காலை அப்படின்னு பெரியது. அச்சு கூட்டல் பலகை, அச்சு பலகை இச்சுங்கிறது என்ன, வழிநிலத்துக்கள், அப்போ வன் தொடர் குற்றியலுகரம். பஞ்சு கூட்டல் பொதினா பஞ்சு பொதி, இஞ்சுங்கிறது என்னென்ன, மென் எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள், அப்போ மென் தொடர் குற்றியலுகரம். மார்பு கூட்டல் கூடுனா மார்பு கூடு, இப்போ இட்டுங்க இருங்கிறது என்ன, இடையின எழுத்துக்கள், அப்போ மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். எஃகு ப்ளஸ் கம்பினா எஃகு கம்பி, அப்போ ஆயுத கூட்டல் குற்றியலுகரம்னு சொல்கிறாங்க. என் சொல்லுக்கு என்ன மரியாதை என்ன, தர்க்கம் பேசுவது இருக்கட்டும், எங்கு இருந்தாலும் நம் மொழிக்கு முதலிடம், ஏற்படுத்தி சிந்தியுங்கள், இறுதியில் தாய்மொழியை வளப்படுத்தும் தனி வழியை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கண லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.